வணக்கம் நண்பர்களே, இது உங்கள் கேஷுவர் டிராவல். நாம் இன்னைக்கு பார்க்க போகிறது ஒரு சுற்றுலாத்தலம். இது வந்து வேலூர் மாவட்டம், வேலூரில் தான் இருக்குது. வேலூர் அரசு அருங்காட்சியகத்தை பற்றி தான் நாம் இன்றைக்கி பார்க்க போகிறோம். வாங்க. வேலூர் அரசு அருங்காட்சியகம் தமிழக அரசால் 1985 ஆரம்பிக்கப்பட்டது. செப்டம்பர் மாதம் 6 நகர அரங்கம் வேலூர் அருங்காட்சியகம் ஆரம்பிக்கப்பட்டது. 1999 ஏப்ரல் மாதம் முதல் நாளில் இருந்து தற்போதுள்ள வேலூர் கோட்டையினுள் இயங்கி வருகிறது. இவ் அருங்காட்சியகம் ஒரு பல்நோக்கு அருங்காட்சியகமாகும். அருங்காட்சியகத்தின் மொத்த பரப்பளவு 900 சதுர அடிகளாகும். இதில் 5000 சதுர அடிகள் பரப்பளவில் கலைப்பொருட்கள், 8 வகையான காட்சி கூடங்களில் பார்வைக்கு வைக்கப்பட்டுள்ளன. வேலூர், திருவண்ணாமலை மாவட்டங்களில் புதைப்பொருள் கண்டெடுக்கப்படும் அனைத்து அரும்பொருட்களும் இங்குதான் பாதுகாக்கப்பட்டு வருகின்றன. 3 தேசிய விடுமுறை நாட்களிலும் வார விடுமுறையான வெள்ளிக்கிழமையும் தவிர்த்து ஏனைய தினங்களில் பொதுமக்களின் பார்வைக்காக அருங்காட்சியகம் திறக்கப்படுகிறது. அருங்காட்சியகத்தை பார்வையிடுவதற்கு ஒருவருக்கு 5 ரூபாய் மட்டுமே கட்டணமாக பெறப்படுகிறது. இங்கு 3000 மேற்பட்ட கலைப்பொருட்கள், கற்சிலைகள், கல்வெட்டுகள், நடுக்கற்கள், மரச்சிற்பங்கள், ஓவியங்கள், மானுடவியல் கலைப்பொருட்கள், நாணயங்கள், போர்க்கருவிகள், அஞ்சல் தலைகள், தாவரவியல், விலங்கியல் மற்றும் புவியியல் வரலாற்று பொருட்கள் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளன. பெரும் கற்காலத்தில் இறந்தவர்களை புதைப்பதற்காக பயன்படுத்திய சுடுமண் தாளிகள் 2 இங்கு தான் பாதுகாக்கப்பட்டு வருகிறது. இவை இரண்டும் குடியாத்தம் வட்டம் வேப்பூரில் கண்டெடுக்கப்பட்டவை ஆகும். செங்கம்பட்டம் பெருங்குளத்தூர் என்னும் ஊரில் கிடைத்த புதைப்பொருட்களும், ஜவ்வாது மலைப்பகுதியில் இருந்து கிடைத்த கருக்கோடாரிகளும் இங்கு காட்சிப்படுத்தப்பட்டுள்ளன. பண்டை காலத்தில் இப்பகுதியில் ஆதி மனிதர்கள் வாழ்ந்தார்கள் என்பதற்கு இவை சிறந்த எடுத்துக்காட்டுகளாகும். மேலும் அரும்பலூரில் கிடைத்த சமண படிமங்கள் அக்கால வரலாற்றை விளக்குகின்றன. சோழவரம் சிவன் மற்றும் சந்திரன் சிலைகள் கிபி 9 நூற்றாண்டைச் சேர்ந்த பங்கள நாட்டு கலை வண்ணங்களாகும். இவ்வாறு இங்கு சில சோழர்கால கற்சிற்பங்களும், விசயநகர மன்னர்கள் காலத்தில் சிறிய கற்சிற்பங்களும் வைக்கப்பட்டுள்ளன. போரில் மரணமடைந்த வீரர்களுக்கு அவர்களின் தியாகத்தை நினைவு கூறும் வகையில் நடுக்கற்கள் வைப்பது நம்முடைய பண்டைய மரபாக இருந்து வந்துள்ளது. கிபி 9 நூற்றாண்டைச் சேர்ந்த வெண்மணி நடுக்கல்லும், 10 நூற்றாண்டைச் சேர்ந்த பனங்காட்டேரி நடுக்கல்லும் இந்த அருங்காட்சியகத்தில் இடம்பெற்றுள்ளன. அப்போக்கல் என்ற ஊரில் புதையலாக கிடைத்த செப்பு பூர்வாட்டுகளும், பழங்குடிகளான மலையாளிகள், இருளர்கள், காட்டு நாயக்கன்கள், இளம்பாடிகள் பயன்படுத்திய ஆயுதங்கள் மற்றும் ஆடை அணிகலன்கள் இங்கு சிறந்த முறையில் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளன. இக்கூடத்தில் பல வகையான பாம்புகள், மீன்கள், பறவைகள், மயில்கள், மான்கள், கழுதை, புலி முதலியன பதப்படுத்தப்பட்டு காட்சியில் வைக்கப்பட்டுள்ளன. சோழர்கால நாணயங்கள், விசயநகர மன்னர் கால காசுகள், ஆற்காடு நவாப் கால நாணயங்கள் மற்றும் அந்தந்த காலகட்டத்தின் பொருளாதார வழக்கத்தை தெரிவிப்பவனாக இங்கு சேகரிக்கப்பட்டுள்ளன. ஆரணி சாகித்தாரர்கள் பயன்படுத்திய வாட்களும், மிக சிறப்பு வாய்ந்த கரிகிரி மண்பாண்டங்களும், முடையூர் மாக்கள் சிலைகளும், பலாசா மண் சிற்பங்களும் இக்கூடத்தில் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளன. வேலூர் கோட்டையில் சிறையில் வாடிய இலங்கை கடைசி தமிழ் மன்னராக ஸ்ரீ விக்ரம ராஜசிங்கன் பயன்படுத்திய தந்தத்திலான சதுரங்க பலகையும், பூமராங் என்னும் வலைத்தடியும் இங்கு அழகுற வைக்கப்பட்டுள்ளன. நான் சொன்ன தகவல் உங்களுக்கு பிடிக்கும் நம்புறேன். தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்க. கேஷுவர் டிராவல். எங்கள் நிறுவனம் உலகம் முழுவதும் சுற்றுலாத்தலங்கள் மற்றும் சுற்றுலாத்தலங்கள் சார்ந்த பிற பணிகளை செய்து வருகிறோம். உங்களின் திறமை மறைக்கப்பட்டுள்ள நபரா நீங்கள்? வீட்டில் இருந்தபடியே வேலை செய்யும் நபரா நீங்கள்? பகுதி நேர வேலை வாய்ப்பை விரும்பும் நபரா நீங்கள்? இங்கிலீஷ், ஹிந்தி, தமிழ், மலையாளம், தெலுங்கு, கன்னடம் மற்றும் வேறு ஏதேனும் பிற மொழிகளில் பேசவும் வாசிக்கவும் நன்கு அறிந்தவரா நீங்கள்? எதையும் மாற்றி யோசிக்கும் திறனுள்ள நபரா நீங்கள்? ஃப்ரீ டைமில் வேலை செய்ய ஆசை உள்ள நபரா நீங்கள்?
சொந்தமாக தொழில் செய்ய விருப்பமுள்ள நபரா நீங்கள்? நீங்கள் அதிக சுற்றுலா தலங்கள் செல்லும் நபரா? அதில் அதிக பணம் சம்பாதிக்க விருப்பம் உள்ள நபரா நீங்கள்? நீங்கள் சுய தொழில் செய்து அதில் தடுமாற்றம் கண்ட நபரா நீங்கள்? சுற்றுலா தலங்களை வழிகாட்டும் மற்றும் டூரிஸ்ட் கைடாக பணிபுரியும் நபரா நீங்கள்? ஹோட்டல், ரெஸ்டாரண்ட், கார் டாக்ஸி, விமான சேவை, கப்பல், டிரான்ஸ்போர்ட் நிறுவனங்களை வைத்திருக்கும் நபரா நீங்கள்? ஆன்மீக வழிபாடு முறை மற்றும் சடங்கு சம்பிரதாய முறை அறிந்த நபரா நீங்கள்? யூடியூப் கண்டென்ட் கிரெடிட்டர் மற்றும் அனுபவம் உள்ள நபரா நீங்கள்? உலகம் முழுவதும் பணிபுரியவும் எங்களுடன் இணைந்து பணிபுரியும் விருப்பம் உள்ளவரா நீங்கள்? மேற்கூறிய மற்றும் நாங்கள் தேடும் நபராக நீங்கள் இருந்தால் எங்கள் சேனல் இமெயில் முகவரிக்கு தொடர்பு கொள்ளவும். மேலும் உங்களது அட்வர்டைஸ்மெண்ட் எங்களது சேனலில் ஒளிபரப்பாக விருப்பம் இருந்தால் எங்களது இமெயில் முகவரியை தொடர்பு கொள்ளவும். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனும் ரெடி இடிங்க. குறை இருந்தால் எங்களிடம் கூறுங்கள், நிறைய இருந்தால் மற்றவர்களிடம் கூறுங்கள். நன்றி, வணக்கம்.